நெகேமியா ஒரு ஜெபம் பண்ணாங்க. And Nehemiah offered a prayer. என்ன பிரேயர் பண்ணா தெரியுமா? And what he offered? அவன் சரியான பிரேயர். It was right. இன்னைக்கு இந்த காரியத்தை சக்சஸ் பண்ணனும் ஆண்டவரே. And he says right today make the matter prosper a success to me. எப்படிலாம் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தங்களுடைய காரியங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் வைத்தார்கள் என்று நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். So I am telling for the matters before you how the saints of God in New Testament and Old Testament and they compass be going to the presence of God. நெகேமியா 1:11. 1:11 of Nehemiah. ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பெண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியிருளும் என்று பிரார்த்தித்தேன். என்னைக்கு என்னைக்கு பைபிள் இருக்கா எல்லாரும் பாத்தீங்களா? என்னைக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை நீர் கைகூடி வர பண்ண வேண்டும். And he says by this day and you must make the matter prosper. அப்ப என்ன மாதிரி பிரேயர் பண்ணிருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க. And you see and how he beseeched with God. சரியான பிரேயர்ங்க. It was a right prayer. அவனுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போயிருச்சு. And his eyes were drunk. அழுது 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 அவனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு. And he cried and his throat was choked. ஆனா டைம் ஆயிடுச்சு. But it was time passed. இவன் ஷிப்ட்க்கு எங்க வரணும்? What shift how he come? இவனுடைய ஷிப்ட்க்கு ராஜாவுக்கு முன்னால பானபாத்திரக்காரனா வந்து நிக்கணும். And as a cupbearer he must come and stand before the king. கிளம்பும் போது ஒரு ஜெபம் பண்றான். So when he departed your ஆண்டவரே இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணு. And this thee and make this matter prosper. இன்னைக்கு இந்த மனுஷன் கைய கண்ணல எனக்கு தயவு கிடைக்கணும். And grant him mercy in the sight of the man today. முகம் எல்லாம் கழுவி ஃப்ரெஷா வந்துட்டாங்க. And he washed his face and came fresh. இங்க வந்தா when he came வந்து உள்ள கால் வச்ச உடனே ராஜா கேக்குறான் அவனுடைய காரியம் என்னன்னு. And when he stepped inside and the Lord asking asked what is the matter. பாருங்க தேவன் எவ்வளவு சீக்கிரமாய் கிரியை செய்கிற தேவன் பாருங்க. And see and how hastily and swiftly the Lord prosper the matter. அன்னைக்கே அவனுடைய காரியம் அன்னைக்கு தீர்த்து வைக்கப்பட்டது. And right that day itself the matter was settled for him. உன் பிரச்சனை என்ன? And what is your problem? நல்ல முகமெல்லாம் கழுவி இருக்கு ஆனாலும் உன் முகத்துல ஏதோ ஒரு துக்கம் தெரியுதே. And you refresh your face and you still there is a grief in your face. உனக்கு வியாதி கிடையாது. And you don't have sickness. அப்ப இது மன துக்கம்தான். And it is the depression of mind. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. Your problem. உடனே இவன் சொல்லிட்டான். And immediately made his request. 4வது வசனம் 2வது அதிகாரம் நெகேமியா 2வது அதிகாரம் 4வது வசனம். 2:4 of Nehemiah. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன? அவன் கேக்குறான் நீ கேட்கிற காரியம் என்ன? And what do you make request? 24 மணி நேரத்துல அவனுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆச்சு பிரியமானவர்களே. Within 24 hours and this matter has succeeded for him. நான் என் வாழ்க்கையில ரெண்டு காரியத்துக்காக 24 மணி நேரத்துக்காக ஜெபிச்சேன். 7 நாள் கொடுத்து ஜெபிச்சேன். In my life for 2 matters I prayed for 7 days. ஆண்டவரே 7 நாளுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யுங்க. So within 7 days and you will do one thing for me. ஆனா அதுக்கு பிறகு நான் வெக்கப்பட்டேன். Then after I was confounded. Yeah. One. தேவனுக்கு போய் டைம் 7 நாள் தேவையா? Because to prosper or make note to God is it needed for 7 days. ஒரு காரியம் 24 மணி நேரத்துல எனக்கு நடந்துச்சு. And one matter it was prospered within 24 hours. இன்னொரு காரியம் ஒரு 2 hoursல நடந்துச்சு. And another matter it happened within 2 hours. புரியுதா உங்களுக்கு? Can you understand? ஒரு காரியத்துக்கு 7 நாள் கொடுத்தேன் எனக்கு 24 hoursல நடந்துச்சு. One matter I give 7 this time but the Lord may make it happen within 24 hours. இன்னொரு காரியத்துக்கு 7 நாள் கொடுத்தேன் 2 hoursல அது நடந்துச்சு. But another matter I give 7 this time but the Lord performed it within 2 hours. அப்ப ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே உங்களுக்கு போய் நான் ஒரு வாரம் அது பெரிய எவ்வளவு பெரிய தேவனுக்கு போய் நினைச்சா அப்படி திரும்பி பார்த்தா முடிஞ்சு போச்சு. For a great God and why have you நீ பார்வை அடைவாயாக அந்த வார்த்தை சொல்றதுக்கு தான் அந்த டைம். So only time given to thou shall see and the work. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. And you pray the world is healed. லாசருவே வெளியே வா. இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு எத்தனை மணி நேரம் தேவை? And Lazarus come forth. எவ்வளவு டைம் தேவை? How long time is needed for it? அதுக்கு மணிக்கணக்கெல்லாம் தேவை இல்ல. நிமிடங்கள் தேவை இல்ல. நொடிகள் போதுமானது. And no need of hours together and minutes together. A second so needed for him. அதுதான் அந்த அப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்து தேவனுடைய ஜனங்கள் ஜெபிச்சாங்க. புதிய ஏற்பாட்டிலே ஜெபிச்சாங்க. And this is how the saints of God they offer their prayers Old Testament as well as the New Testament. நாளைக்கு காலையில பேதுருவை கொல்ல போறாங்க. When next morning they are going to kill Peter. அவனை பிடிச்சு ஜெயில வச்சாச்சு. And they put him in prison. Midnight ஆயிடுச்சு. It was midnight. காலையில விடிஞ்சிட்டா அவனுக்கு சிரசேதம். And early morning and he will be beheaded. என்ன பண்ணாங்க? And what did it? அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. The people they did not know what to do for him. கோர்ட்ல போய் கேஸ் கொடுக்க முடியாது. They cannot appeal the case. நைட் 12 மணிக்கு விசாரணை கிடையாது. There is no inquiry at midnight. எங்க போக முடியும்? And where they can. எல்லாம் உட்கார்ந்து பயங்கர ஜெபம். And they sat together and offered a right prayer. சரியான பிரேயர். And it was a right prayer. ஜெபம் முடியறதுக்குள்ள பரலோகத்துல இருந்து ஒரு தூதன் இறங்கி ஜெயில இருந்து பேதுருவை வெளிய கொண்டு வந்தாங்க. And before the prayer entered and the angel from heaven came down and they delivered him out of the prison. அதனால தேவனுடைய வல்லமையை நீங்க விசுவாசிங்க. So you have to believe the power of God. ஜெபத்தினுடைய வல்லமையை விசுவாசிங்க. And you must believe the power of prayer. ஒரு மனதின் ஜெபம் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும். And the prayer upon the court will great move a great shaking. அப்போஸ்தலர் 12:5 சொல்லி இருக்கிறது சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள்
கத்தர் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். At 12:5 we can see the people of the congregation, they prayed earnestly and fervently and the Lord delivered them out of the prison. தேவனை முதல்ல விஸ்வாசியுங்க. So you have to believe God is powerful. நாம் முதலாவது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர், ஆராயின் முடியாத காரியங்களை செய்கிறவர், உத்தமமான காரியங்களை செய்கிறவர், இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். So I keep on telling that God is well able to perform great things, marvelous things, unsearchable things and upright things and perfect things. ஆனா இப்ப தேவன் அந்த காரியத்துக்கு எப்படி செய்கிறாருங்கறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். Now I am going to tell and what are the Lord is going to perform for all the things. Romans 9:28. 9:28 of Romans. அங்க கர்த்தர் எப்படி செய்கிறார் ஒரு காரியத்தை? How the Lord perform a matter? அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோடு சீக்கிரமாய் உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். So with judgment and he will make the matter purposeful to you. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று. சீக்கிரமாக உன் காரியம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். And all your matters will be brought unto them very swiftly. நீதியோடும் சீக்கிரத்தோடும் உன் காரியத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். And so the Lord will bring all your matters with all your righteousness and with short work and he will do the work. இத லூக்கா 18:7-8 பார்க்கும் பொழுது. When we look unto 18:7-8 of Luke. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீதியே பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார். And he will avenge you speedily. தேவன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே நீ வந்து கஷ்டப்படணும், அடிபடணும், கேவலப்படணும் அப்படிலாம் அவர் பாக்குறது இல்ல. அவர் நீதியோடு சீக்கிரத்துல உன்னுடைய காரியத்துல அவர் நியாயம் செய்வார். And with righteousness and with short work and speedily and he will do the work and he will never allow you to be under difficulties and hard works. தேவன் வந்து மௌனமா இருக்கிற தேவன் அல்ல. But God is not the Lord keeps silent. ஒரு இடத்துல சொன்னார் நான் மௌனமா இருந்தேன். In one place he said I was in silence. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றார் நான் வெகு காலமா மௌனமா இருந்தேன், இனிமே நான் மௌனமா இருக்க முடியாது. Another place he said that I was silent for a long time but I will cannot remain silent. நீ உடைக்கப்பட முடியாக மௌனமா இருந்திருப்பார். And to be broken down and the Lord be kept silent. நீ உருவாக்கப்பட முடியாக மௌனமா இருந்திருப்பார். But you to be created in a mold. தேவ சித்தத்தின்படி மௌனமா இருந்திருப்பார். And according to the will of God he kept silence. உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியாக மௌனமா இருந்திருப்பார். He taught you some lessons and he kept silence. ஆனா நீ தோற்று போகிறவாகவோ நீ சத்துரு கையில விழுகிற மாதிரியோ இருந்தா அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். And to be failed or to be held by the hands of the enemy and he will never allow and he will short work and speedily and he will avenge you. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். So everything so easy for God. அதை நீங்க விசுவாசிக்கணும். You must believe that. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். And it's very easy thing for him to be obeying or burdens. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம் தான். So everything is so easy for God. நமக்கு தான் அது பெரிய மலை மாதிரி இருக்குது. So that's a great mountain for us. செருபாபேலுக்கு முன்னால ஒரு பெரிய மலை நின்னுச்சுங்க. And there was a great mountain stood before Zerubbabel. பெரிய பர்வதமேன்னு அப்படி சொல்லுகிறார். And he said, "Oh great mountain." திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. And there was a voice. அந்த மலையை பார்த்து ஒரு சத்தம் வந்தது. And looking at the voice. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாக கடவாயினார் தப்புன்னு நினைஞ்சிருச்சு. அப்படி பிளைன் சைஸ். And oh great mountain and how great thy earth and you become plain before him. It was made as a plain. உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த காலை வேளையில மலை போல் நிற்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சமபூமியாக மாற்ற போகிறார். And all the problems in your life stand before you like a mountain and the Lord will make a plain. ஏசாயா 16:5 சொல்லுகிறது அவர் துரிதமாய் நீதி செய்கிற தேவன். And 16:5 Isaiah says and the Lord is speedily and he makes his work. ஆண்டவருடைய கோர்ட்ல உனக்கு ஜட்ஜ்மென்ட் வரக்கூடாது. And it should not have judgment in the court of the Lord. ஆண்டவருடைய கோர்ட்ல இருந்து சத்துருக்களுக்கு தான் ஜட்ஜ்மென்ட் வரணும். And only from the court of the Lord and there must be judgment unto the enemies. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜட்ஜ்மென்ட் பரலோகத்துல இருந்து நமக்கு வரக்கூடாது, புறஜாதிகளுக்கு தான் வரணும். And judgment should not come from the court of the Lord to us but only to the Gentiles. உன்னுடைய காரியம் ஆகுற வரைக்கும் அவர் விடாம கிரியை செய்வார். Until your matter prosper, the Lord without ceasing, he works for you. லேட் ஆகுதுன்னு உடனே நீ பயந்துறாத. Do not fear, it is getting late. கால தாமதத்தை குறித்து நீ பயப்படாத. And do not worry that time is delayed. மத்தேயு 12:20 சொல்லுகிறது நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் இளைப்படையாமல் கிரியை செய்கிற தேவன். And 18:20 of Matthew says until they get the succeed for the judgment and without ceasing and he will manifest his work. அவர் விடவே மாட்டார். He will not leave you. அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. And he is not the Lord who faints. அவர் இளைப்படைகிற தேவன் அல்ல. And he is not the Lord who faints. அவர் இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் உன்னுடைய காரியத்தை சீக்கிரமா முடிக்கிற வரைக்கும் விடாம போராடுவார். Without getting weak or faint until your matter gets prosperous and without ceasing and he will strive hard and he will work for you. இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பார மாட்டார். And he will not take rest until he finishes or completes his work. இப்படி முடிஞ்சிருமோ அப்படி முடிஞ்சிருமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோலாம் நீ பயப்படாத. Do not fear will it end this like or that way or
it may go this and that. Esther-inde kaalangalil apdi oru prachana irundhuchu. So the times of Esther, there was a problem like this. Jeevo pass aidiche. And the Jeevo was passed. Muthre modrathila kaiyiluthu potaache. And they have signed in this. Mudinjupona oru case. It was the end of peace. Satrukkal ellaru sandoshama irukranga. And all the adversaries and enemies, and they were rejoicing. Esther-la vedam solugirathu. And the Bible says in book of Esther. Esther 9:1 solugirathu. And that one of Esther says. Kaariyam maarudalai mudindathu. And the matter was changed contrary. Namudhey devan ellathi apdi thalaya sutthavutruvaru. And so the Lord will make everyone's heads to roll. Yaar unakku urodama irukrana, avanaye on kaalla vandu vilavipar. And who is opposed or contrary to you, the Lord will make him to fall in his feet. Namudhey viswasi Bethel fellowshipla work pannar. So our believer, they worked in the fellowship. Bethel fellowshipla. And he worked in Bethel fellowship. Namudhey viswasi oru thar velasinjar. Our believer, he worked there. Avarku mele ulla coordinator enna panna. And the coordinator above him, what he did? Ivan CPM nu kandupidichta. And the identified, it was CPM. CPM nu kandupidicha odane. And identified, it was CPM. Ivanukku edhukku nalla edam kudukano. And we should give a good seat for him. Odane note kuduthta. And immediately he gave a note. And the Bethel fellowship udi headquarter ku note kuduthe, ivara vandu Ramanathapuram maatravum abdin. And he was given a note to the Bethel fellowship headquarters and he was transferred to. Ena Ramanathapuram ennade? Tanni illada area. Because Ramnad, it is a place, there is no water. Avaru odane sonnaru, enne vandu paathara. And immediately he came and visited. Enne coordinator, enne CPM nu kandupidicha odane ninjita. Thoida, enne Ramnad ku order kuduthta. My coordinator, when he identified that I am a CPM believer, and immediately he gave a transfer notice to Ramnad. Naangeta order kuduthta naan. I asked whether he gave the pass the. Illa, note recommendation enga kuduthirukka, headquarter kuduthirukka. No, he made the recommendation note to the headquarters. Javamannu chonna. And I said, we'll pray for it. Enna nandhichu thirima? You know what happened? Ivan note kuduthathu poi sharrathukulla, avanukku note vandrichu, ivanukku Ramnad. So before he was sending the note and he got the letters that he wanted to transfer to Ramnad. Adutha rendal kalichu patha, indha note anga poi sharrala, adukulla ivaru, ibidi mulichu mulichu pakkaran coordinator, enna panna indha aalu, namukku enna vandrichu? Ramnad vandrichu. And within 2 days and this note was not passed and he was blinking and how the transfer came and because he was. Kaariyam maarudalai mudiyam. And the things will be made contrary. Ellarun kangalai moodunga. Let us all close our eyes. Neeyam bayapadra. Why do you fear? Neeyam kalangira. Why do you tremble? Neeyam pulambura. And why do you lament? Neeyam pinvangira. And why do you backslide? Neeyam avishwasama pesura. And why do you speak unbelievers? Unai alaithavar periya devan. The Lord who called you is great God. Nee adapathiyum kavalapadada. And you don't want to feel about anything. Satruve tan vaayal unai pogaluvan. And the enemies will praise you through his mouth. Saulukkum Thavidukkum aagala. And there is battle between Saul and David. Saul Thavida verattu verattu verattran. And Saul was chasing David like anything. Oru kattam vandapoludhu. When one found king. Saul Thavida pathi enna sonna thirima? And won't you the Saul looked unto David and said. En kumarane, nee periya kaariyangalai seivaina. And my son, and thou shalt do the great things. On satruve unai pogaluvan. And your enemy will praise you. Namudhey devanai mahimiyana kaariyangalai seigiravar. அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர், அப்படி விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. They will believe, my God is well able to glorious things for me, marvelous things and unsearchable things, and close your eyes and bend your knees. நான் ஆராதிக்கிற தேவன் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர்னு விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்க.